நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அணி பங்களாதேஷ்க்கு சுற்றுப்பயணம் செஞ்சு அங்க 3 ஒருநாள் போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாட இருக்காங்க. இதுக்கான ஸ்குவாட பிசிசிஐ நேத்து அறிவிச்சாங்க. இந்த ஸ்குவாட்ல சூரியகுமார் யாதவ் மற்றும் சஞ்சு சாம்சனை பிசிசிஐ செலக்ட் பண்ணல. இப்படி தொடர்ந்து சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்காம மறுக்கிறதுக்கு பிசிசிஐ மேல கடுமையான குற்றச்சாட்டை ரசிகர்கள் சோசியல் நெட்வொர்க்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா சூரியகுமார் யாதவும் இப்போ பங்களாதேஷ்க்கு எதிரான இந்தியன் ஸ்குவாட்ல இடம் பெறல. சமீப காலமா சூரியகுமார் யாதவ் தான் இந்திய அணியின் ஸ்டார் பிளேயரா இருந்துட்டு வராரு. நடந்து முடிஞ்ச உலக கோப்பையில கூட சூரியகுமார் யாதவ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல கூட நல்லா ஆடிட்டு வராரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயரை எப்படி பிசிசிஐ தேர்வு செய்யாம போகலாம்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ரசிகர்கள் ட்விட்டர்ல கேஸ்டிஸ்ட் பிசிசிஐ அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உண்மையாவே பிசிசிஐ கேஸ்ட் பேசிஸ்ல தான் டீம் செலக்ஷன் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்ப எல்லாருடைய மனசுலயும் தோண ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ரசிகர்களால இந்தியால அதிகமா நேசிக்கப்படும் கிரிக்கெட் கேம்க்கே இந்த நிலைமைன்னா, அப்போ மத்த கேம்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இப்படி நல்ல பிளேயர்ஸ்க்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.